फ्रेंड्स वेलकम बैक टू आवर चैनल हंसल लाइफस्टाइल। सो இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு Friday vlog தான். இன்னைக்கு வந்து வெள்ளி கிழமை. இன்னைக்கு வந்து நம்ம புதுசா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஜாக் F4 மெஷின் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். சோ இது அன்பாக்சிங் காமிக்க முடியல. பிகா ஷோரூம்ல இருக்கும்போதே அப்படியே செட்டா வந்து இது வெச்சிருந்ததனால இன்னைக்கு நாங்க இத அப்படியே பர்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். சோ இந்த மெஷின் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ஒரு ரிவ்யூ காட்றேன். உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணியும் இது எப்படி இருக்குன்னு நான் காட்றேன். அதுக்கு அப்புறம் நூல் கோக்குறது இது எல்லாமே வந்து பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு இந்த மெஷினோட ரிவ்யூ தான். சப்போஸ் யாராவது நியூவா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங்ல இருக்கீங்க, நான் மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கண்ண முடிக்கி இந்த மிஷினை வாங்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜேக் F4 மாடல். ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ் தான். சோ நீங்க ட்ரஸ்டபிளா வாங்கலாம். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம். இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இப்பதான் வந்து நான் புதுசா த்ரெட் இதுல போட்டு கையில வச்சிருக்கேன். இதுல எப்படி கோக்குறது அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கு, கொஞ்சம் காமிச்சிருக்கேன். இங்க ஒரு ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, இதுல விட்டு எடுத்துக்குங்க. ஓகேயா, அதுல விட்டு எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா கொண்டு வாங்க. இதுல வந்து நீங்க சுத்தலாம், பட் இதுல பாபின் சுத்தறதுக்கு நீங்க யூஸ் பண்ணும் போது இதுல சுத்தினீங்கன்னா போதும். பட் ஸ்டிச்சிங் வரும்போது இதுல தேவைப்படாது. சோ ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இதுல இந்த மூணு ஹோல் இருக்கு பாத்தீங்களா, இந்த மூணு ஹோல்ல நீங்க எதுல வேணாலும் கோக்கலாம். பட் இந்த லாஸ்ட்ல வந்து கோத்துக்குங்க. இதுல கோத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சோ செகண்ட் ஸ்டெப் இதுல. தேர்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இங்க வந்துருங்க. தேர்ட் ஸ்டெப் இதுக்குள்ள ஜூம் அவுட் பண்ணிருங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லீங்களா, இதுல வந்து நீங்க சுத்திக்கணும். அப்படியே நான் அப்படியே ஒரு சுத்து சுத்திக்கிறேன். சுத்திட்டு இங்க ஒரு வளையம் இருக்கு பாத்தீங்களா, இதுல கொண்டு வரணும். சுத்தியாச்சு, இதுல இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. இதுக்குள்ள விட்டாச்சு. இப்ப பாத்தீங்களா இந்த இடத்துல இதுல விட்டுட்டு இங்க இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு இருக்கு இல்லையா, இதுல விட்டுக்கணும். இதுலயுமே நீங்க மேல கூத்தாலும் ஓகே, கீழே கூத்தாலும் ஓகே. ஓகே, இதுல விட்டுட்டு இங்க ஒரு நாட் இருக்கு, இங்க ஒரு கூப் மாதிரி இருக்கு இல்லையா, இதுல விட்டுக்கணும். இதுல விட்டுட்டு கீழே இங்க ஒன்னு இருக்கு, இதுல கொண்டு வந்துருங்க. ஓகேயா, அதுக்கப்புறம் இங்க ஒன்னு இருக்கு இல்லையா, இதுல விடணும். ஓகேயா, வந்துருச்சுங்களா. இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும், ஜிக்ஸாக் டிசைன்ல தெரியும். அதுக்கப்புறம் இங்க ஒரு ஹூக் இருக்கு, இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு, தட்ஸ் இட். மாட்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அப்படியே நீங்க ப்ராசஸ், நீங்க நீடிலுக்கு வந்துடலாம். இது வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப புதுசா வர மிஷின்ல எல்லாம் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி பின் குடுக்கறாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, பிகினர்ஸா இருக்கிறவங்க சப்போஸ் ஸ்பீட்ல வச்சு தைக்கும் போது கை உள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக இது வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நம்ம வந்து இதுல வந்து நூல் கோர்த்துட்டு நம்ம ஸ்டிச்சிங் இதுல எப்படி இருக்குன்ற ரிவ்யூ பார்ப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இது வந்து ஸ்பீடு, இது வந்து இன்க்ரீஸ் பண்றது, இது வந்து குறைக்கிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபைல வச்சிருக்கேன் சரி ஓகேங்களா. இது வந்து இப்ப ஸ்டிச்சிங் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். ஃபைல வச்சு நான் இப்ப அடிக்கிறேன். இப்ப ஸ்பீட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன், 5ல இருந்தது இப்ப வந்து நான் 10க்கு இன்க்ரீஸ் பண்றேன். சோ இப்ப எப்படி ஸ்டிச்சிங் வருதுன்னு பார்க்கலாம். இப்ப அப்படியே நான் இன்க்ரீஸ் பண்றேன், 20க்கு வச்சு பார்க்கலாம் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே பாருங்க, இது எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இதுலயே நீங்க அந்த ஸ்டிச்சிங்கோட வந்து லென்த்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இத வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங்கோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நான் 2.5 வச்சிருக்கேன், 2.5க்கு ஸ்டிச்சிங் வந்து இந்த மாதிரி விடும். இதே நீங்க வந்து நகுத்தி கொஞ்சம் வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளியே விடும்.
ஓகே இப்போ வந்து நீங்க ஜாக் மிஷினோட இதோட ரிவ்யூ பாத்துるீங்க எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ஸ்டிச்சிங் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெஷின்ல தான் உட்கார்ந்து ஸ்டிட்ச் பண்ணேன் சோ ரொம்ப பிடிச்சிருந்தது சோ நானும் இத வாங்கிட்டேன் சோ இது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 21000 ரூபீஸ் சோ அதுக்கு அப்புறம் மாறலாம் அமௌண்ட் சோ எனக்கு தெரியல சோ இந்த வீடியோ வந்து இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல நான் வெயிட் பண்றேன் Until then, I'm from Radhika Ganesh, signing off.